Good morning, my dear students. This is Ipan, your English teacher. I hope you are safe and fine. In previous class, we have seen pros when the trees walked, section 1. Today, we are going to learn section 2 of this lesson. Okay, my dear students, shall we start the class? Let's start the class. My dear students, you are eagerly waiting to learn some new things from this lesson. From section 1, we have learned about grandmother and grandfather and also trees. Even section 2, we are going to learn some new things. Okay, my students, let's start the class. Grandfather was not content with growing trees in our compound. Grandfather enna pannanga than veetula compound kulla mattum maram valarthu satisfied aagala. Content means satisfied. Okay, va athirupthi adeyala. வீட்டையும் தாண்டி வெளியிலையும் நிறைய ட்ரீஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. டியூரிங் த ரைன்ஸ் ஹி வுட் வாக் இன் டு த ஜங்கிள் பியாண்ட் த ரிவர் பட் ஆர்ம்ட் வித் கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ் விச் ஹீ வுட் பிளான் இன் த ஃபாரஸ்ட். கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாங்க, தன் வீட்டில் மட்டும் மரம் வளர்க்காமல் மழை டியூரிங் த ரைன்ஸ் அப்படின்னா மழை பெய்யும் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஹி வுட் வாக் இன் டு த ஜங்கிள். ஜங்கிள்னா ஃபாரஸ்ட். ஓகேவா, அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம போயிட்டு பியாண்ட் த ரிவர் பட் அப்படின்னா அதை தாண்டி ரிவர் பெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆற்றுப்படுகைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஆற்றை ஒட்டி உள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா நல்லா சமவெளியாக இருக்கும், நிறைய வளமான இடமா இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஆர்ம்டு வித் கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ். கட்டிங்ஸ் அப்படின்னா நம்ம மரத்தை எப்படிலாம் வளர்ப்போம், ஒன்று நம்ம சீட்ஸ் மூலமாகவும் சின்ன மரமாக வளர்ப்போம், ரைட், சின்ன கண்ணாக வளர்த்து அப்புறம் மரமாக்குவோம். இல்லை அப்படின்னா ஒரு மரத்தோட கிளையை வெட்டி அதுலேருந்து கூட நம்ம ஒரு மரத்தை உருவாக்குவோம். அதுதான் கட்டிங்ஸ்னு சொல்லுவோம் அண்ட் சாப்ளிங்ஸ். ஓகே, மர சின்ன சின்ன மரக்கன்றுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய நட்டு வளர்த்தாங்க. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர் ஐ ஹட் ப்ரோட்டஸ்ட் த ஃபஸ்ட் டைம் வி டிட் திஸ் ஹூ இஸ் கோயிங் டு சீ தம் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர் இங்கே யாரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஐ ஹர்ட் ப்ரோட்டஸ்டட், நான் என்ன பண்ணேன், ப்ரோட்டஸ்ட் பண்ணேன். ப்ரோட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்போஸ் பண்ணுறது, எதிர்க்கிறது. ஓகேவா, ஸோ ஐ ஹட் ப்ரொட்டஸ்டட், நான் எதிர்த்தேன் த ஃபஸ்ட் டைம் வீஸ் டிட் திஸ். தாத்தா இது மாதிரி செய்யும்போது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன சொன்னேன், அதை நான் தடுத்தேன். யார் இங்கே வந்து பார்க்க போகிறா, ஹூ இஸ் கோயிங் டு சீ தெம். சி வி ஆர் நாட் பிளான்டிங் தம் சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ ரிப்ளைட் கிராண்ட் ஃபாதர். உடனே என் கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னாங்க, நம்ம இங்கே ஏன் நிறையா மரம் வளர்க்குறோம் அப்படின்னா நான் மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும், அந்த வியூஸ்க்காக மட்டும் நம்ம இதை வளர்க்கலை. வி ஆர் பிளான்டிங் தம் ஃபார் த ஃபாரஸ்ட் அண்ட் ஃபார் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹூ லிவ் ஹியர் ஆர் நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். நம்ம எதுக்காக நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படின்னா இங்கே வாழக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு இங்கே நிறையா நல்லா வாழணும், நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர், அவங்களுக்கு நிறைய ஃபுட்னால கிடைக்கும். அப்புறம் ஷெல்டர், ஷெல்டர் மீன்ஸ் என்ன, தங்குற வாழ்கிற இடம். ஓகேவா, அது கிடைக்கும்ல, அதுக்காக தான் நம்ம நிறைய ட்ரீஸ் வளர்க்குறோன்னு தாத்தா சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டு ஹி ஆடட், நிச்சயமாக மனிதர்களுக்கு நிறைய மரங்கள் தேவை. டு கீப் த டெசர்ட் அவே, டெசர்ட் உங்களுக்கு தெரியும் பாலைவனம், ரைட், DESERT டெசர்ட். டு கீப் த டெசர்ட் அவே, அதாவது பாலைவனமாக மாறாமல் இருக்கணும்னா நம்ம நிறைய மரம் வளர்க்கணும். டு அட்ராக்ட் ரெயின், நிறைய மழை பெய்யணும் அப்படின்னா நிறைய மரங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும். டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே, ரிவர்ஸ்னால் தெரியும் ஆறு, அதனால் சார் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னா ஆற்றங்கரைகள். ஓகேவா, இப்போ நம்ம ஆற்றுக்கு ஓரத்தில் ஆற்றங்கரையில் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய தண்ணி வர டைமில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஆற்றங்கரையை உடைச்சிட்டு ஊருக்குள்ளே வந்துடும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய ஆற்றங்கரையில் நம்ம மரம் வளர்க்கணும். ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ் லீஃப் அண்ட் சீட்ஸ், நம்ம ட்ரீஸ்லேருந்து நமக்கு நிறைய என்னென்ன கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், ஃப்ளவர்ஸ் கிடைக்கும், லீஃப் இலைகள் கிடைக்கும், அண்ட் சீட்ஸ் விதைகள் கிடைக்கும். ஃபார் டிம்பர் டூ, அதனால் சார் டிம்பர் இப்போ மரக்கட்டருக்குல அதுதான் நம்ம டிம்பர் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மரங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், விறகாவும் யூஸ் பண்ணுவோம், ஃபர்னிச்சர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நிறையா மரங்கள் தேவை. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தேம், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய
ட்ரீஸை கட் பண்ணுறோமே தவிர அந்த அளவுக்கு மரம் நடுறதே கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா 10 மரக்கன்றை வச்சு வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் அவர் சால்ஸ் எ டைம் வில் கம் வென் த வேர்ல்ட் வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். அதாவது இதே மாதிரி நம்ம மரம் நடாமல் வெட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் எப்படி மாறும், ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும்னு சொல்கிறாங்க. த தாட் ஆஃப் வேர்ல்ட் வித்தவுட் ட்ரீஸ் பிகேம் எ சார்ட் ஆஃப் நைட் மேர் டு மீ. நைட் மேர் அப்படின்னா கெட்ட கனவுன்னு சொல்லுவோம். அதாவது நான் நினச்சி பார்த்தேன் இந்த உலகம் ட்ரீஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே ஒரு கெட்ட கனவாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ ஹெல்ப்ட் கிராண்ட்ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீ பிளான்டிங் வித் எ கிரேட்டர் என்தூசியாசம். நான் என்ன பண்ணேன், எங்கள் தாத்தாவுக்கு மரம் நடுறதுல கிரேட் என்தூசியாசம், நான் அதிக ஆர்வத்தோடு எங்கள் தாத்தாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அண்ட் வை வி வெண்ட் அபவுட் வாக் ஹீ தாட் மீ எ போயம் பை ஜார்ஜ் மோரிஸ். எங்கள் தாத்தா கூட மரம் நடும்போது என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா வந்து ஜார்ஜ் மோரிஸ் அப்படிங்கிற போயட்டோட போயத்தை பற்றி சொன்னாங்க. அது என்ன போயம் அப்படின்னா, வுட் மேன் ஸ்பேர் த ட்ரீ டச் நாட் எ சிங்கிள் பா In youth, it sheltered me and I will protect it now. George Morris oda and the poem. Woodman appadina forester. Spare the tree. Spare na vettama vittitar. Okay va? Spare the tree. Touch not a single bow. Appadina bow appadina branch. Adhaal kilaigal solluvom. Touch not appadina oru chinna kilaiya kuda avar onnume pannama vittitar. In youth, it sheltered me. Na chinna vayasa irukkumbodhu it sheltered me. அதாவது என்னையை பாதுகாத்துச்சு, அது தங்குறதுக்கு இடம் கொடுத்து பாதுகாத்துச்சு. ஸோ அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நாவ். ஸோ அதனால் இப்போ இதை இந்த மரத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த போயம். அதாவது மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறேன். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் செட் கிராண்ட் ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாள் இந்த ட்ரீ வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. த ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். இந்த ட்ரீஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக இங்கே இருக்குது. பட் தேர் வாஸ் அ டைம் வென் தே குட் வாக் அபவுட் லைக் பீப்புள். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணிச்சு, அப்படியே நடந்துச்சு மனிதர்கள் மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி சொல்கிறாங்க. தென் அலாங் கேம் ஆன் இன்டர்ஃபரிங் பிஸி பாடி ஹூ ஹேஸ் எ ஸ்பெல் ஓவர் தேம் ரூட்டிங் தேம் டு ஒன் பிளேஸ். அப்போ என்ன ஆனிச்சு அப்படின்னா, தே கேம் ஆன் இன்டர்ஃபரிங். இன்டர்ஃபரிங்னா குறுக்கிடுறது. பிஸி பாடி அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு இங்கிலீஷ் ஒன்று ஒரு வேர்ட் இருக்குது, நோ ஸ்போக்கர். அதாவது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது. அப்போ தான் என்ன பண்ணாங்க, ஹூ காஸ்ட் எ ஸ்பெல் ஓவர் தெம். ஸ்பெல் ஓவர் மீன்ஸ் மேஜிக் பண்ணுறது. அதாவது அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணிச்சான், மூவ் ஆகிட்டே இருந்ததான். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அவர் மேஜிக் பண்ணி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ். ஆனால் இப்போவும் அது இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. சி ஹவு தே ரீச் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ். இந்த இடத்துல ஆர்ம்ஸ்னால் பிரான்ச்சஸ். ஓகேவா? இப்போ கூட பாருங்க, அது ஒரு ட்ரீஸ் எவ்வளோ கிளைகள் வச்சு நிறைய வளர்ந்து நல்லா படர்ந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் தம் லைக் பர்னியன் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பர்னியன் ட்ரீ கூட எடுத்துங்க, அது ஒரு ட்ரீ ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். அது என்ன சார் ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னா, நம்ம ஆலமரம்னாலே பேனியன் ட்ரீனா உங்களுக்கு தெரியும், ஆலமரம். ஆலமரம்னாலே நமக்கு முன்னாடி என்ன வரும், அந்த விழுதுகள். ஓகேவா? ஆலமரத்து மேலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விழுது கயர் மாதிரி தொங்கிகிட்டே இருக்கும், நம்மளால் அதில் ஊஞ்சல் விளையாடுவோம்ல, அதுதான் ஏரியல் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு, அதில் நிறைய அந்த விழுதுகள் விட விட என்ன பண்ணணும்னா, அது தரையை டச் பண்ணும்போது அதுவும் வேர் விட்டு இன்னும் அந்த மரத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். We found on island a small rocky island in a dry river bed. அதாவது நாங்கள் ஆற்றுப்படுக்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுப்படுக்கை ரொம்ப ட்ரையான பிளேஸாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டை பார்த்தோம். ஐலாண்ட் அப்படின்னா தீவு அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் ராக்கி ஐலாண்ட், அது ஒரு பாறையாலான சின்ன தீவு மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பேர்ட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபோர் ஹில்ஸ்.
ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னா அந்த மலையடி வாரங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரிவர் பெட்ஸில் இது ஒரு காமனான ஒரு பிளேஸு. விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர். எப்போ சம் ட்ரையாக இருக்கும்? கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் சீசனில். ஓகேவா? கோடை காலத்தில், சம்மர் சீசன்னா கோடை காலம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். பட் ஃப்ளட்டட் டியூரிங் த மான்சூன் ரைன்ஸ். அதனால் சார் ஃப்ளட்டட் அப்படின்னா, ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம், நிறைய மழை பெய்ஞ்சு தண்ணி போகும்ல, அதுதான் ஃப்ளட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ளட்டட் டியூரிங் த மான்சூன் ரைன்ஸ். அதனால் மான்சூன் அப்படின்னா பருவமழை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யும்ல, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல நிறைய தண்ணி போகும். எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் அண்ட் த ஐலேண்ட். ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ பார்த்தீங்கன்னா அந்த ஐலேண்டில் வளர்ந்துருந்துச்சு. இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் செட் கிராண்ட் ஃபாதர், ஸோ கேன் அதர்ஸ். கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே மேங்கோ ட்ரீ இருக்கிற மாதிரி மற்ற ட்ரீஸையும் நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அஸ் சூன் அஸ் த ரெயின்ஸ் செட் இன் அண்ட் வைல்ட் ரிவர்ஸ் குட் ஸ்டில் பி க்ராஸ்ட், we set out with a number of tamarind, labanum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. அப்போ என்ன பண்ணிச்சு, நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆற்றுலேயும் நிறைய தண்ணி போயிருந்த டைமில் வி செட் அவுட் வித் எ நம்பர் ஆஃப் டேம்ரின். டேம்ரின், டேம்ரின்னா புளிய மரம்னு சொல்லுவோம்ல, அந்த புளிய மரத்தை நாங்கள் நட்டோம். அதுமாதிரி லேபனம் அண்ட் கோரல் ட்ரீ. ஸோ இந்த ரெண்டு ட்ரீஸையும் நம்ம பார்த்துருப்போம். லேபனாங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். கோரல் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும் நிறையா அந்த ட்ரீயில். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரீயெல்லாம் நாங்கள் நிறையா வளர்த்தோம். அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் த ஐலாண்ட். அந்த நாள் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த ஐலாண்டை என்ன பண்ணோம்னா, நிறைய அந்த தீவு மாதிரி இருக்க பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் வச்சு வளர்த்தோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் லிசன் த டு யூ நோ திஸ் பார்ட். த வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹோம் டு நியர்லி 325 குளோபலி த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அதாவது டியூனோங்கிறது பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்க அப்படின்னா 325 குளோபலி த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது 325 அழியும் நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா. ஃப்ளோரானா ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை தான் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபானா அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ். ஓகேவா? அந்த நிறைய தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் ஒரு புகலிடமாக இருக்குது. அதாவது உலகத்திலே அழியக்கூடிய நிறைய வகையான தாவர விலங்கினங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், so far we have learned so many things from the section 2 of this lesson. We will see the section 3 in next class. Okay my dear students, I hope you have enjoyed this class. Thanks for watching, enjoy your learning, and thank you.